ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு இந்த சிங்கி வலை அப்படின்ற ஒரு வலையை தான் போய் பிடிக்க போகிறோம். இதில் நம்ம என்ன பிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிங்கி அப்படின்ற ஒரு விரால் தான் பிடிக்க போகிறோம். இது வந்து நம்ம நாட்டில் உள்ள மக்கள் வந்து அதிகமாக விரும்ப மாட்டாங்க, எக்ஸ்போர்ட் தான் பண்ணுவாங்க. ஏன்னா வெளிநாட்டில் உள்ள மக்கள் தான் எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இதனால் இந்த சிங்கி வந்து நாங்கள் பிடிக்க போகிறது எப்படின்னா, ரொம்ப எளிமையெல்லாம் இதை வந்து நாங்கள் பிடிச்சிட மாட்டோம். இதை பிடிக்கிறதுக்கு நாங்கள் வலைலாம் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே செட் பண்ணி அதை போயிட்டு கடலில் போய் பாய்ச்சி போட்டு வந்திருப்போம். வந்துட்டு திருப்பி ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து போய் பிடிக்க போவோம். அதில் ஏதாவது ஒரு சிங்கி மாட்டி கிடக்கும், இல்லைன்னா வேறு ஏதாவது கனவா எதுவும் கூட அதை கடித்து தின்னுருக்கோம். எங்களுக்கு வந்து அந்த கனவாலாம் கடித்து தின்னதுக்கப்புறம் மீதி கிடைக்கிறதா எங்களுக்கு. இதில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று உயிரோடு இருக்கும், அது மட்டும் தான் அவங்க வந்து எடுத்துக்கிடுவாங்க, செத்தது எதுவுமே எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுல பார்த்திங்கன்னா இந்த செத்து கிடந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ரேட்டே போகாது. இதை வந்து நாங்கள் வேஸ்ட்டு தான் அது வந்து எங்களுக்கு. இப்போ நாங்கள் கரையிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் வந்திருப்போம், வந்துட்டு ஆனால் இன்னும் நாங்கள் இன்னும் 2 கிலோமீட்டர் போயிட்டு தான் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் எங்களோட வலை கிடக்கும். நாங்கள் முழுக்க முழுக்க இந்த வள்ளத்தில் தான் போவோம். இந்த வள்ளத்தை பாருங்கள், சின்ன வள்ளம் தான். இதெல்லாம் நாங்கள் முழுக்க முழுக்க அவ்வளோ தூரம் போனோம். இதுதான் என்னோடய முதல் வீடியோ கூட ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். போய் அந்த சிங்கி வலை பிடிக்கிறது எப்படி பிடிக்கிறாங்க அப்படின்றத போய் பார்ப்போம் வாங்க. வந்து நாங்கள் 2 நாளைக்கு முன்னாடியே ஒரு வலையை வந்து கடலில் கொண்டு போய் போட்டுருவோம். அந்த போட்ட வலையை வந்து இவ்வளோ பெரிய கடலில் நாங்கள் எந்த இடத்துல போட்டோம் அப்படின்றத வந்து எங்களுக்கு தெரியணும். இது எப்படி கரெக்டாக இந்த இடம் தான் அப்படின்னு சொல்லி போய் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது GPS வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் கரையிலேருந்து வரும்போதே இந்த டைரக்ஷனில் தான், இந்த டைரக்ஷனில் நம்ம வந்து வலையை போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு கணிப்பில்தான் கரெக்டாக வந்துக்கிட்டே இருப்போம். கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கடலில் அந்த வலை வந்து போட்ட இடத்துல கரெக்டாக கிடக்காது. அப்படியே கொஞ்சம் காற்றுக்கு அப்படியே இழுத்துட்டு போகலாம். இந்த மாதிரி இழுத்துட்டு போயிட்டு கிடக்கும், அதை நாங்கள் இந்த இடத்துலாம் போட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கரெக்டாக கணிச்சிருவோம். அந்த இடத்துல போயிட்டு நின்றுட்டு GPS அப்புறம் தான் அடித்து பார்ப்போம். கரெக்டாக இந்த லொக்கேஷன் தான் காடிச்சுன்னா அந்த சரௌண்டிங்கில் போயிட்டு ஏதாவது கம்பு வச்சு அப்படியே கடலில் போகும்போது பார்த்துட்டே இருப்போம். அந்த டைமிங்கில் வலை வந்து கண்டிப்பாக சிக்கிரும். அதனால் அந்த GPS யூஸ் பண்ணுறதை விட நாங்களாக கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து போய் சேர்ந்துருவோம். இவ்வளோ பெரிய கடலில் இது வந்து சாதாரண மக்கள் வேறு யாரும் பண்ணாங்கன்னா கரெக்டாக தெரியாது இவங்களுக்கு. இது கடலில் இருக்கிறவங்க அப்படின்றதுனால எல்லாத்துக்குமே வந்து கரெக்டாக எந்த ஆங்கிலில் போட்டிருக்கோம் வலைய அப்படின்றது வந்து கரெக்டாக தெரியும். அவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பார்ப்போம் வீடியோவில். இவங்க வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க.
சேரு. நமக்கு ஒரு சிங்கி ஒன்று கிடச்சிருக்கு. இந்த பாருங்க சிங்கியா. என்னப்பா கட்டி வாங்கயா? இங்கே வாடா, வாந்தி எடுத்தோட அர்த்தம் இல்லை. எங்கம்மா எங்கம்மா தூக்கு மண்டையை நொறுக்கி கொண்டு
பண்ணுவேன்.